தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடியாக நீர்வரத்து உயர்ந்துள்ளது கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு ஹாசன் மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் அதனுடைய முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளது கர்நாடக அணைகளிலிருந்து நேற்று மாலை இரண்டு லட்சத்து இருபதாயிரம் கன அடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது அணைகளிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து இன்று காலை தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கன அடியாக உயர்ந்துள்ளது நீர்வரத்து காரணமாக மெயின் அருவி சினிபால்ஸ் ஐந்தருவியில் ஆகிய அருவிகளை தண்ணீர் மூழ்கடித்தவாறு செல்கிறது மேலும் அருவிக்கு செல்லும் நடைபாதைகளை மூழ்கடித்தவாறு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது கர்நாடக அணைகளில் இருந்து தொடர்ந்து உபரி நீரானது திறந்துவிடப்பட்டு வருவதால் ஒகேனக்கல்லில் மேலும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப் பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகத்தால் விதிக்கப்பட்ட தடையானது பதினாறாவது நாளாக நீடித்து வருகிறது மேலும் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கரையோரங்களில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது Thank you.